வேற வழியே கிடையாதுங்க. எப்படியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பரபரப்பா ஓட வைக்க வேண்ட கட்டாயத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஏகப்பட்ட டாஸ்க்குகள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாஸ்க்குகள் எதுவுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியின் டிஆர்பியை முன்போல உயர்த்துவதற்கு பொருந்தவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மாறாக எதிர்மறையாகத்தான் போய்கொண்டு இருக்கு. ஏன்னா தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வைத்துக் கொண்டிருக்கும் டாஸ்க்குகளும் சரி நிகழ்வுகளும் சரி பயங்கரமா போர் அடிச்சிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் எல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப போர் அடிக்குது, வேற ஏதாவது சீரியல் போடுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்து வந்துட்டு இருக்கு. இதனால பிக் பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகவே ஆகாது. உள்ள இருக்க ரைசா வந்துட்டு அப்பப்ப ஓவியா மாதிரி நடந்து கொண்டாலும் முழுக்க முழுக்க அவங்கள ஓவியாவாக மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவே கிடையாது. ஏன்னா ஓவியா வந்துட்டு பின்னாடி புறம் பேசாம இருப்பாங்க, ஆனா நம்மளுடைய ரைசா வந்துட்டு பின்னாடி புறம் பேசிக்கொண்டே இருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு ஓவியா நிகழ்ச்சிக்கு பிக் பாஸ் குள்ள யாருமே வரவே முடியாது. ஓவியா இல்லாத பிக் பாஸை வந்துட்டு மக்கள் பார்ப்பதற்கும் விரும்பவே இல்லை. இதனால ஓவியாவை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு விஜய் டிவி முழு முனைப்போட ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா தற்போது லேட்டஸ்டா கடந்த 5 நிமிடத்திற்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிரடியாக ஒருத்தர் உள்ள போயிருக்காங்க. அவர் வந்த விஷயமே வந்துட்டு பயங்கர அதிரடியா இருக்கு. ரோப் மூலமா மேல இருந்து கீழே இறங்கி இருக்காங்க நம்மளுடைய சுஜா வருணி. சுஜா வருணியை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆள். ரொம்பவே வந்துட்டு கோபமா பேசுவாங்க, அவங்க மனசுல பட்டதை ரொம்ப ஓப்பனாவே பேசிடுவாங்க. எப்படி அவங்க மனசுல பட்டதை ஓப்பனா பேசுவாங்க அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு தமிழ் படங்களுக்கு கதைக்கு தேவைப்பட்டால் நான் கண்டிப்பா நியூடா நடிக்க தயார் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. நியூடா நடிக்கிறது தமிழகத்தில் ரொம்ப ஓப்பனாக பேசினவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுவாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி ரகுராம் மற்றும் சுஜா வர்ணிக்கு நடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் போகுது. இதுக்கப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாங்க. அதனால் இன்று இரவிலிருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மீண்டும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகவே ஆகாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.